ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஃபோ. நீங்கள் பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை ரெண்டாக பிரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக் போயிட்டுருக்கு. நாங்கள் நேற்று வீடியோவில் ஈவினிங் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம், இதை பற்றி அக்குவேராக ஆணிவேராக பிரித்து எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் நாளைக்கு மார்னிங்குள்ளே வீடியோ போடுறதா சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரியான ஒரு பக்கத்தை பிரித்து கொண்டு வர போகிறதா சொல்லி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண வந்த மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங்லாம் வந்துட்டுருக்குது. அதை எடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா நெட்டிசன்காரங்களும் ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய யூடியூப் சேனலும் பேசிகிட்டு இருக்காங்க. அதோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் என்ன நடக்கும், ஏது நடக்கும், அப்படி வந்தால் இப்போ கரண்டில் இருக்க டிஎம்ஏ காட்சி நமக்கு அந்த யூனியன் டெரிட்டரிக்கு வருமா, இல்லை புதுசாக எலெக்ஷன் கொண்டு வருவாங்களா, அப்படி எல்லா டீட்டெயிலும் பார்த்துடலாம், ஓகேங்களா. ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட நாங்கள் சப்போர்ட்டாக பேசலை. ஏடிஎம்கே ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், இருக்கிற எந்த அரசியல் சம்மந்தத்துக்கும் சப்போர்ட்டு பேசலை. நாங்கள் ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸாகவும் பொதுமக்களாகவும் பேசுகிறோம். சரி, ஓகே, அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாரி சதாம் சூர்யா. ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், இதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிக்கல் 3 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோ அதோடைய நேமை மாடிஃபை பண்ணுறதுக்கோ அதை பிரிக்கிறதுக்கோ தகுதி இருக்குது, அவங்களுக்கான உரிமை இருக்குது அப்படின்றாங்க. இது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டில் இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க, அது ஸ்பெஷல் மெஜாரிட்டியாக பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது அந்த செகண்ட்லேருந்து நிறைவேறிடும், ஓகேவா. இதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நடந்த அந்த ஆந்திரா தெலுங்கானா செப்பரேஷன், அதில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவோடைய சட்டமன்றத்தில் இதுக்கு ஒப்புதல் அளிக்கவே கிடையாது, எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, ஆந்திராவை ரெண்டாக பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால ஆந்திரா தெலுங்கானா பிரிஞ்சிருச்சு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எதிர்த்தாலும் சரி, அங்கே இருக்கிற சட்டமன்றம் எதிர்த்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட் ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அது இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்ல ஒரு விஷயம். ஸோ இதை பாசிபிளாக வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டை ரெண்டாம் மட்டும் இல்லை மூணாம் மட்டும் இல்லை பாசிபிள் ரீசன் இருந்தால் எத்தனை வேணால் பிரிக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உரிமை இருக்குது. இதுதான் அந்த பாயிண்ட். ஓகே, இவன் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு என்ன தான் அப்போஸ் பண்ணி என்ன தான் ஸ்ட்ராங்காக வேணான்னு சொன்னாலும் மக்களே குரல் கொடுத்தாலும் சென்ட்ரல் ஒன்றுன்னு முடிவு பண்ணிடுச்சு பிரிக்கணும்னா அவங்க ரைட்ஸ் அவங்ககிட்ட பவர் இருக்குது, அவங்களால பிரிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் அதுக்கு ப்ராப்பரான ரீசன் வேணும், ப்ராப்பரான கொஷின்லாம் இருக்கணும், ஆன்சர்ஸ்லாம் அவங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறான். ஆனால் அவங்ககிட்ட இருந்து வந்த ஆன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம சென்னையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறோம், சென்னைக்கு எல்லா வளத்தையும் அள்ளி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பக்கத்தில் இருக்க மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அழுந்துட்டு இருக்காங்க, மக்கள்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க, பிரிங்க பிரிங்க மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்ச எந்த மக்களும் வைக்கல. இன்னொரு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்திங்கன்னா சென்னைக்கு மட்டுமே வேலை தேடி போகிறாங்க, சென்னைக்கு மட்டுமே எல்லா வேலை வாய்ப்புமே அங்கே இருக்குது, அங்கேருந்து புறக்கணிக்கப்படுறாங்க. ஸோ சென்னை பார்த்திங்கன்னா ஒரு கட்டமைப்புக்குள்ளே மாட்டிட்டு தவிக்குது, இதெல்லாம் பிரித்தது ஆகணும் அப்படிங்கிறாங்க. அது ஒரு ரீசன். இன்னொரு மொக்க ரீசன் என்ன தெரியுமா சொன்னாங்கன்னா, தடுப்பூசி எல்லாமே பார்த்திங்கன்னா சென்னைக்கே போய் சேருது, மற்ற எந்த ஒரு மாவட்டம் தரமாட்டோம். சென்னையில் வாழ்ற மக்கள் தொகையோட எண்ணிக்கை எவ்வளவு, 1,25,00,000 பேர் வாழ்றாங்க. அது இந்த கொங்கு மாவட்டம் சொல்ற 11 மாவட்டத்தை விட அதிகம். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கான வசதிகள், அவங்களுக்கான கட்டமைப்புகள், இப்ப தடுப்பூசி விஷயமா இருக்கட்டும், அப்போ இந்த 11 டிஸ்ட்ரிக்கு கொடுக்க வேண்டிய தடுப்பூசி அங்கே 1 டிஸ்ட்ரிக் கொடுத்தாகணும். அப்படிங்கிறப்ப தடுப்பூசி விஷயத்துலையும் சரி எல்லா விஷயத்துலையும் அங்கே சென்னை மேம்படுத்தி ஆகணும். அப்படிங்கிறப்ப அங்கே ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். அதுக்காக மற்ற மாவட்டத்தை ஃபோக்கஸே பண்ணல அப்படிங்கிறது சொல்ல முடியாது. சென்னையை ஃபஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயம். ரெண்டாவது விஷயம், இப்போ நீங்கள் கர்நாடகாவில் ஏதாவது ஒரு ஊர் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பெங்களூர்னு சொல்லுவீங்க, அதே தெலுங்கானாவில் ஹைதராபாத், அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டை சொன்னோன்னா ஃபஸ்ட்டு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதோட தலைநகர். அதே மாதிரி தமிழ்நாட்டோட நேமில் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சென்னை தான் சொல்லுவாங்க. அதனால தான் சென்னைக்கு எல்லா முக்கியத்துவமும் கிடைக்குதே தவிர இந்த கொங்கு மண்டலத்தை ஒதுக்கிட்டு சென்னைக்கு எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிறது காரணமே இல்லை. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுக்கு தெரியுமா மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறாங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ ஒரு ஸ்டேட்டாகவும் ஒரு யூனிட் டெரிட்டரியாகவும் பிரிச்சுட்டா ஈஸியாக இருக்கும், ஸோ அதனால தான் பிரிக்கிறோங்கிறாங்க. இது லாஜிக்கே இல்லை, இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது நாங்கள் சொல்கிறோம் இருங்க. இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிர்வாகம் தமிழ்நாட்டை ஒரு மாநிலமாகவும் ஒரு யூனியன் பிரதேசமாகவும் பிரித்தா தான் நிர்வாகம் பண்ண முடியும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அதே கொஸ்டின் தான் கேட்குறேன். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை விட 2 மடங்கு பெருசு எது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட இங்கேயும் அங்கேயும் கம்பேர் பண்ணால் இங்கே வாழ்கிற மக்கள் 13 கோடி, அங்கே 20 கோடிக்கு மேலே. இன்னொன்று இங்கே என்னென்னா, இங்கே 234 தொகுதி, அங்கே 403 தொகுதி. அப்புறமேட்டு எம்பி எலெக்ஷனில் இங்கே 39+1 40 தொகுதி, அங்கே 80 தொகுதி. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா
தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசம் வந்து டபுள் டைம் அதிகம். அப்படிங்கிறப்ப அங்கேயே அவங்களால வந்து நிர்வாகம் பண்ண முடியும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் வந்து ஒரு கோரிக்கையே வைக்கல. மக்களுக்கு வந்து எல்லோரும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எல்லோரும் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க கோரிக்கை வைக்கிறாங்க. யார் கோரிக்கை வைக்கிறா? யாருமே கோரிக்கை வைக்கலை. அதுதான் ஒரு ரீசன். நிர்வாக திறமையில் அதாவது ரெண்டு மடங்கு, தமிழ்நாட்டை விட ரெண்டு மடங்கு இருக்கிற ஒரு மாநிலத்தையே அவங்களால ஆட்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப, அதை விட ஒரு மடங்கு கம்மியாக இருக்க தமிழ்நாட்டை ஏன் நிர்வாக திறமையால் வந்து ஆட்சி பண்ண முடியும்? அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ரீசன் வந்து சூட்டபுளாக இல்லை. ஸோ ஓகேங்களா, எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, யூனிட் டெரிட்டரினா பிரிச்சா என்ன மாதிரிலாம் பிரச்சனை வரும்னு வாங்க பார்க்கலாம். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை. எங்கே பிரிக்கிறாங்க, சரிங்க, தமிழ்நாட்டை பிரித்தா ரெண்டு ஸ்டேட்டாக மாற்ற வேண்டியதானே, யூனியன் டெரிட்டரி மாற்றுறாங்கன்னா அங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் இருக்குது, யூனியன் டெரிட்டரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பவர் இருக்குது. ஓகேவா, ஒரு யூனியன் டெரிட்டரியாக மாற்றுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணமே அந்த இடம் வந்து டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு மறைமுக எண்ணம் எப்பயுமே. ஓகேவா, டெல்லியாக இருக்கட்டும் பாண்டிச்சேரியாக இருக்கட்டும் இதெல்லாம் யூனியன் டெரிட்டரியாக மாற்றினது காரணமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கணும் தான். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொங்கு நாடு அப்படிங்கிற சட்டின் இடத்த வந்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றிட்டாங்க அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டம் படி கவர்னருக்கு தான் பவர் அதிகம், சிஎம்முக்கு பவர் கம்மி. இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம், பாண்டிச்சேரியில் கிரண்பேடி அவர்களுக்கும் நாராயணசாமி அவர்களுக்கும் கான்ஃப்ளிக்ட் ஏற்பட்டுச்சு. சிஎம் சொல்கிறது அவர் கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னோட பவர் இருக்குன்னு சொல்லிட்டு கவர்னர் சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி அவங்க ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சாலே அது தலை சுற்றி போயிடும். அப்போது நம்ம கொங்கு நாடை வந்து இந்த மாதிரி 11 மாவட்டத்தை சேர்த்து யூனியன் டெரிட்டரியை அறிவிச்சாங்கன்னா இங்கே தனி எலெக்ஷன் நடக்கும், இங்கே தனியாக செட் ஆஃப் அசம்பிளி ரெடி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சிஎம் வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு கவர்னர் அமைச்சு பாண்டிச்சேரியில் என்ன நடந்துச்சோ இங்கே ரீகேப் பார்ப்போம். கொஞ்சம் நாள் கழிச்சா தான் நடக்க போகுது. எந்த ஒரு நிலத்தில் நடக்கணும் அப்படினாலுமே திரும்ப திரும்ப கான்ஃப்ளிக்டில் போய் போய் தான் நம்ம அடையணும், அதுதான் நடக்கும். ஸோ இவ்வளோ ஒரு பிரச்சனை தாண்டி நமக்கு தமிழ்நாட்டை ஏன் பிரிக்கணும், அதான் ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லாருக்கிட்டே இருக்குது. மக்கள் வந்து வாலண்டரியாக வந்து பிரிக்க சொல்லி கோரிக்கை வச்சதாக சொல்கிறாங்க, அப்படி ஒன்று கோரிக்கை வச்ச மாதிரி தெரில. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இணைந்து செயல்படணும்னு சொல்கிறாங்க. இந்த நியூஸு இப்போ தான் வெளியே கசிய ஆரம்பிக்குது, எங்களுக்கு எவனுக்குமே தெரியாது. நானும் சேலத்துக்காரன் தான். ஓகேங்களா, இவன் ஊர் பார்த்தீங்கன்னா பூர்வீகம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான், எல்லோரும் அங்கங்கே இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் இவங்க பாட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் கோரிக்கை வச்சாங்க, மாணவர்கள் கோரிக்கை வச்சாங்க, அதனால தான் நாங்கள் பிரிக்க போகிறோம் பிரிக்க போகிறாங்கிறாங்க. எங்களால் எதுவுமே நம்ப முடியல. ஓகேங்களா, ஆக்சுவலாக பிரித்தாங்கன்னா, ஓகேங்களா, இப்போ நாளைக்கோ இல்லை அடுத்த மாதம் பிரித்தாங்கன்னா, இப்போ டிஎம்ஏக்கு ஆட்சியில் இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து இந்த யூனியன் டெரிட்டரிக்கு ஆட்சி வராது. புது எலெக்ஷன் வச்சு புதுசாக யார் சிஎம் ஆகிறாங்களோ அவங்க தான் நமக்கு ஆட்சி புரிவாங்க. இதுக்கு வந்து கவர்னர்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆட்சி பிடிப்பாங்க. ஓகேங்களா, அவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இல்லை, முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கொங்கு நாடு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்தது என்ன பார்த்தீங்கன்னா, வந்து ஏடிஎம்கே பிஜேபி கட்சி மட்டும்தான் வந்து ஃபுல்லாக பிடிச்சி வச்சுக்கிறாங்க அந்த கொங்கு நாடுக்குள்ள. ஓகேங்களா, அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. அப்படிதான் எங்களோட பார்வைக்கு தெரியுது, உங்களோட பார்வைக்கு எப்படி தெரியும் தெரியல. ஓகேங்களா, நிறைய பேரை கமெண்டில் வந்து சொல்லுவீங்க, யோ பரவாயில்லப்பா கொங்கு நாடாக பிரிச்சாகணும், இந்த ஏடிஎம்கே டிஎம்கே ஒழிச்சாகணும் அப்படிங்கிறீங்க. நாங்கள் யாரும் ஒழிக்கணும், நாங்கள் சப்போர்ட் பண்ண வரல. ஓகேங்களா, ஒரு தமிழ்நாட்டை வந்து எதுக்கு பிரிக்கணும், தமிழ் மொழி பேசுகிற நாட்டை வந்து பிரித்து அழகுப்படுத்தி பார்க்கணுமா, நான் தான் நாங்கள் கேட்குறப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினே. அது மட்டும் இல்லாமல் கீழ்வடிவாளத்தில் எவ்வளோ நல்லது நடந்துட்டு இருக்குது, எல்லாம் தமிழ் மொழி தமிழ் பண்பாட்டை பற்றி பெருமை பேசிக்கிட்டு இருக்கோம் வள்ளூர் காலத்திலிருந்து. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டை வந்து நம்ம பிரித்து வேடிக்கை பார்த்தா என்ன நடக்கும், நீங்களே யோசிச்சு பாருங்க. அதே எங்களோட மெயின் க்வெஸ்சனே ரைஸ் பண்ணுறோம். ஸோ நீங்களும் இதுக்கு வந்து எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்க முடியுமோ ஆதரவு கொடுங்க. நாங்கள் முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் பேச ட்ரை பண்ணுறோம், எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் பேச ட்ரை பண்ண பாருங்க. ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம், வெயிட் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல விருப்பப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சிச்சு, இதுக்கு முன்னாடி மாநிலத்தை பிரிச்சதே இல்லையா அப்படின்னா பிரிச்சிருக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை லைட்டாக புரட்டி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் நம்ம சவுத் இந்தியா பக்கம் பார்க்கும்போது மெட்ராஸ் அப்படின்னு ஒரே ஒரு ஸ்டேட்டு தான் இருந்துச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்து மொழி வாரியாக பிரிங்கன்னு சொல்லிட்டு கோரிக்கை எழுந்ததுக்கப்புறமா முதல்ல ஆந்திராவை பிரித்தாங்க. எதுலேருந்து அப்படின்னா மெட்ராஸ்லேருந்து. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல பிரிஞ்சாலுமே ஒரே ஒரு மெட்ராஸ் அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து பிரிஞ்சது தான் இந்த கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாமே. ஓகேவா, மெட்ராஸ்லேருந்து பிரிஞ்சது தான். அப்படி இருக்கும்போது இந்த கன்வீனியன்ட்டுக்கே ஸ்டார்டிங்கில் ஒத்துக்க கிடையாது நேரு இந்த டைமில் கூட. ஏன் சொன்னாங்க அப்படின்னா, இந்த மொழி வாரியாக கூட மக்களுக்குள்ளே ஒரு வேற்றுமை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப காஷியஸாக இருந்தாங்க. ஆனால் மக்களுடைய சப்போர்ட் அவ்வளோ இருந்தனால தான் அதையுமே பிரித்தாங்க. இப்போது எந்த வகையிலும் பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்க இந்த சிச்சுவேஷனில், ஒரே மொழி பேசக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லாத ரீசனை காமிச்சு நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா, அது எங்களுடைய ஒற்றுமையை குலைக்கிறதுக்கான ஒரு வழின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கண் கூட தெரியுது. அந்த முயற்சியில் நீங்கள் எனக்காக தான் நினச்சிங்க அப்படின்னா, தமிழ் மக்களும் சரி தமிழ் மண்ணும் சரி அதுக்கு இடமளிக்காது அப்படிங்கிறத நாங்கள் தெளிவுபடுத்தி விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். வி ஆர் சைனிங் ஆஃப் வித் சூர்யா மாரி அண்ட் சதாம்.
பாய் சொல்லலாம், ஆனால் எனக்கு இன்னொரு ஒப்பீனியன் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து முடிப்பேன்னு கேட்பாங்க. எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ யூனிட் டெரிட்டரினா பிரிச்சிட்டாங்கன்னா ஓகேங்களா, சென்ட்ரல் கொண்டு வர எல்லா நாம்ஸையுமே நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க என்ன டிராஃப்டை வந்து ரெடி பண்ணி அலோன்ஸ் பண்ணாலும் ஓகேன்னு சொல்லணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீலங்காவில் இப்போ ஒரு பிரச்சனை போச்சு தெரியுங்களா, டிராஃப்ட் லட்சத்தீவு ஓகேங்களா, லட்சத்தீவில் ஒரு பிரச்சனை போச்சுங்களா, அதே மாதிரி தான் இங்கே வரணும். எல்லாம் போராடி அடிபட்டு நொந்து நூடாகி நம்ம உரிமை கேட்டு வாங்குறதுக்குள்ளே பாதி உசுறு போய் மேலே போய் சேர்ந்து உசாரா இருந்து பொழைச்சுக்கோங்க. அதேதான் நம்ம சாப்பிட்றதுல இருந்து எல்லாம் அவங்கதான் முடிவு பண்ற மாதிரி வரும். பட் நம்ம என்னதான் பேசினாலும் ஷேர் பண்ண மாட்டாங்க. நம்ம எவ்வளோ சோசியல் அவேர்னஸ்லாம் கொடுக்குறோம், எவ்வளோ ஒரு கண்டென்ட்லாம் ட்ரூ கண்டென்ட்லாம் கொடுக்குறோம், எவ்வளவுமே பார்க்கறதோட சரி பார்க்கறது கூட இல்லையே. சரி விடு.